அது கப்பன் சாசர் கப்பு வெரைட்டி நிறைய இருக்கு. கப்பு கப்பன் சாசர் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட 220 ஸ்டார்டிங் ரேட் இருக்கு. ஏன்னா 150 இருந்துச்சு, இப்போதைக்கு அந்த கொஞ்சம் மோல்டிங் மிஸ்டேக் வரனால அந்த ஐட்டம் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு 220 ஸ்டார்டிங் இது பார்த்தீங்கன்னா 220 இருக்கு. 220 இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு பாருங்க, இல்லை 220 தான் ரெயின்போ டிசைன் சொல்லுவாங்க. 220 பெயிண்டிங்கு 220 சாக்கோ ஃப்ளோ 220 இந்த டிசைன் எல்லாமே உங்களுக்கு 220 ரேஞ்சில் வந்துடும். கப்பன் சாஸ் ஸ்டார்டிங் 220 இருக்கு. அதே மாதிரி சைஸு அதே மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது மார்வல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 713 எம்ஆர்பி, ஆனால் நாங்கள் விற்கிற ரேட்டு 550 தான். இதுலேயே இது ஒயிட் கிராஃப்ட் இருக்கு. ஒயிட் கிராஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த கப்பல் சசரில் டீ குடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த போன்சேனை தவிர நீங்கள் வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும். 450 அதில் கப் வெரைட்டி இருக்கு. 180 இருக்கு, 180 எல்லாம் 180 இல்லையா, நிறைய கப்ஸ் இருக்கு. ஜஸ்ட் 180 அட. அந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா மேலேயே கலர் ஜார்ஸ் இருக்கு, ஸ்கொயர் ஜார்ஸ், இது ரவுண்ட் ஜாரு, 5 kg ஜாரு, இது மல்டிபர்பஸ் ஜார். நீங்க கேட்டீங்களா ஜாரு எது எதுக்கு யூஸ் பண்ணலாம், இது உப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஊறுக்காய், காஞ்ச மிளகாய், அதே மாதிரி சில்லி பவுடரு. ஒயினுக்கு நல்ல ரிசல்ட் தரும். ஒயின் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டில் ஒரு 2 kg ஒயின் போடலாம், 2 கிலோ திராட்சை, 2 லிட்டர் தண்ணி, அதே மாதிரி 2 கிலோ சர்க்கரை. அந்த மாதிரி ஒயின் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் இது. 6 லிட்டர் வரைக்கும் வரும், 5 kg கெப்பாசிட்டி சொல்லுவோம், ஆனால் 6 லிட்டர் வரைக்கும் வரும். ரொம்ப பெரிய சைஸ் தான் இது ஐட்டம். இதில் 2 வெரைட்டி இருக்கு, இது ரவுண்டு, இன்னொன்று ஸ்கொயர். இதுலேயும் 3 சைஸ் இருக்கு, 5 kg இருக்கு, 3 kg இருக்கு, 2 kg இருக்கு. 3 சைஸு, 5 kg, 3 kg, அங்கே ஒரு 2 kg. இந்த 3 சைஸும் இருக்கு. அதே மாதிரி சாக்கோ ஃப்ளோ, சில பேர் கொஞ்சம் ஆன்டிக்காக இருக்கணும், சொல்லி பார்த்தீங்கன்னா இது சாக்கோ ஃப்ளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாக்கோ ஃப்ளோ. சாக்கோ ஃப்ளோரில் என்ன சைஸும் எல்லா சைஸும் கிடச்சிடும் உங்களுக்கு. என்னென்ன சைஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி சைஸு. அதே மாதிரி இது கட்டிங் டைப் சொல்லுவாங்க, வுட்டில் கட்டிங் ஆன மாதிரி ஒரு ஃபினிஷிங்கு. இது கட்டிங் டைப்பு, ஸ்கொயர், மீடியமு, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 120 தான். இதே நீங்கள் பாக்ஸாக எடுக்கிறீங்க, நிபந்தனை இதில் என்னென்னா பாக்ஸாக எடுத்தால் மட்டும்தான் 100 ருபீஸ். ஏன்னா சில பேர் பாக்ஸுக்கு 20 பீஸ் வரும், இது சில பேர் 1-2 பீஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் 100 ருபீஸ் சொன்னீங்க அந்த வார்த்தை சொல்லிடக்கூடாது. ஏன்னா எங்களுக்கும் சில ஐட்டங்கள் டேமேஜ் ஆகுது. இங்கே பாருங்கள், இது வாயாண்ட க்ளோஸ்அப்பில் பாருங்கள், வாயாண்ட டேமேஜ் இருக்குது. இந்த மாதிரி 1-2 இல்லை, ஒரு பாக்ஸில் எனக்கு 6 பீஸ் 8 பீஸ் ஒடியுது. நீங்கள் பாக்ஸாக எடுத்தீங்கன்னா அது டேலி பண்ண முடியும் எங்களால். நீங்கள் பாக்ஸாக எடுக்கல, லூஸில் எடுக்கும்போது இது 120 தான், 120 ரூபா தான். அதோட மேலே சொன்னாலும் நீங்கள் நம்பிக்கிட்ட வாங்க. இது பாருங்க, இதில் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 8 கலர் இருக்கு. இது டாட்டு, சாக்கோ ஃப்ளோ, இது பெயிண்டிங்கு, இதில் ஒயிட் கட்டிங் சொல்லுவோம். இதை அந்த நேரத்தில் உங்களுக்கு 100 ருபீஸ் ஒரு பாக்ஸில், 20 பீசஸ். அதை நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நல்ல இதுவும் ஒரு நல்ல ப்ராடக்ட். அந்த 100 ருபீஸ் ப்ராடக்ட் இது. அடுத்தது இந்த செக்ஷன் பாருங்கள்,
இது சின்ன குட்டியிலேருந்து பெரிய எல்லா சைஸும் இருக்குது. சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25 ருபீஸு, 20 ருபீஸு, அந்த 20 ருபீஸ்லேருந்து இருக்குது. 20, 25, 40 அப்படியே ஒரு ஒரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 50. அதே மாதிரி 1 kg சார் இங்கே இருக்குது பாருங்க. ₹100 தான் 1 kg ஜார். இதே 1.5 kg ஜார் இருக்கு. 1.5 kg ஜார் இந்த சைஸ் வரும். இது 1.5 kg ஜாரு. இதே கலரில் கூட கிடச்சிரும் உங்களுக்கு. இது கட்டிங் இருக்கு, இதே கலரில் கூட கிடச்சிரும். 120 தான், 100, 120 அந்த ரேஞ்ச் தான் இது எல்லாமே. சில நேரத்தில் இங்கே பாருங்க கீழே ஊந்துங்க, ஒடியாமல் கூட இருக்கலாம். அடுத்தது இதே அதே மாதிரி இது ரவுண்டில் கூட எல்லா சைஸும் இருக்கு. சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸும் கிடச்சிடும் உங்களுக்கு. அது விட இது ஆயில் டிஃப்யூசர். இது கிட்டத்தட்ட 2015 பண்ணுறேன் ஆயில் டிஃப்யூசரு. 2015 பண்ணுறேன். இதோட ஸ்பெஷலு நைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று. அடுத்தது இதில் தண்ணி ஊற்றிட்டு வாசனை திரவி எந்த ஐட்டமாக இருந்தாலும் ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும், எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் அந்த பட்டை இருக்குல்ல, அந்த பட்டையை கூட நீங்கள் அரைச்சிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டால் வாசனை அருமையாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் கொசு இருக்குது, ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே தண்ணியாக இருந்தாலும் வேறு ஏதாவது இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக துடிச்சிடுங்க. விளக்கெண்ணெய், வெப்ப எண்ணெய் ரெண்டும் ஒரு பாட்டிலில் கலந்து வச்சுடுங்க. ஒரு 25 ml 25 ml இல்லை 50 ml வாங்கி கலந்து வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் போட்டு இது லைட் ஆன் பண்ணி விட்டால் போதும். வெளிச்சத்தோட வெளிச்சமும் இருக்கும், கொசு தொல்லை கூட இருக்காது. வெளிச்சமும் இருக்கும், நைட்லாம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொசுவத்தியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கிட்டத்தட்ட சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. லாஸ்ட் சைஸ் அம்பர்லாஜா விட்டாலப்பா. இது சின்ன சைஸ் இருக்கிறதுல சின்ன சைஸு. ஃபஸ்ட்டு 165 கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ ரேட்டு ஏறினது காரணத்துக்காக 200 ரூபா சொல்லி விற்றுட்டு இருக்கோம். 200, 250, 220 அம்பர்லா படாதான். இது அந்த மாதிரி ஆயில் ஊற்றி வைக்கணும்னா கொசு வராதா? அருமாய் அந்த ஆயில், அந்த அருமாயில் ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு ஸ்மெல், என்ன ஃப்ளேவர் ஸ்மெல் போடுறீங்களோ அதுக்காக என்ன பண்ணணும்னா நீங்கள் இதில் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு 4 drops இல்லை 1/2 மூடி ஃப்ராக்ரன்ஸ், என்ன ஃப்ராக்ரன்ஸ் போடுறீங்களோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வெளியே வரும். இது ஒரு 5 minutes நீங்கள் நம்ம அதை காட்டிட்டு வந்த பிறகு இது தொட்டு பாருங்களே இப்போ எப்படி இருக்கு சூடு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் சூடு ஏறும். இன்னொரு 5 minutes நம்ம அங்கே பார்த்துட்டு இங்கே வரத்துக்குள்ள இது நீங்கள் கையை கூட தொடாத மாதிரி ஹீட் ஆகிடும். இது என்னென்னா ஃப்ராக்ரன்ஸ் போடும்போது தண்ணி கூட கலந்து போடும்போது அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகும்போது எங்கே ஸ்ப்ரிட் ஆகுதோ ஃபுல்லாக ரூம் ஸ்ப்ரே மாதிரி. ரூமுக்கு வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த சைஸ் வைக்கலாம். ஏன்னா ஃப்ராக்ரன்ஸு ரூமில் கொஞ்சம் லைட்டாக தான் ஸ்ப்ரிட் ஆகணும். சின்ன ரூமாக இருந்தால் பெருசாக வைக்கலாம். ஹாலு அந்த மாதிரி இடத்துக்கு வைக்கிறதுனா சின்னதாக வைக்கலாம். ஏன்னா சின்னதில் சீக்கிரமாக ஹீட் ஆகிடும், எவாப்ரேட் சீக்கிரமாகும். அதனால் ஹாலுக்கு சின்னது வைக்கலாம், ரூமுக்குனால் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். பெருசு இந்த சைஸ் இருக்குது, இந்த சைஸ் இருக்குது, இது எல்லாமே பெரிய சைஸ் தான். இது வரைக்கும் அம்பர்லா இருக்குது இல்லைப்பா? ஏன் அம்பர்லா தான் இது பேர் அம்பர்லா லேம்ப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 8 colors இருக்குது. ப்ளூ, பிங்க்கு, மேட்டு, சாக்கோ, அதுக்கப்புறமா இதுலேயே ஒயிட்டு, இதுலேயே ஷைனிங் டைப்பு சொல்லி 8 designs இருக்குது. இது ரிட்டர்ன் கிஃப்ட்டு. அதே மாதிரி ஏதாவது கல்யாணத்துக்கு போகிறாங்க அவங்க நிறைய கிஃப்ட்டு தரது இந்த ஐட்டம் தான்.
இப்போ ஒரு 100 பீசஸ் வேணும்னா எவ்வளோ நாளுக்குள்ளே உங்களால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும்னா? டிரான்ஸ்போர்ட்டை மட்டும்தான், டிரான்ஸ்போர்ட்டில் எனக்கு ஒரு 5 days ஆகுதுன்னா அந்த டைம் மட்டும்தான் கேட்பேன். 5 days, 5 days உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துடலாம். ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைட் கப்பு பார்க்கலாமா? இது மாறுவல்ல பியூர் போன்சைனா மெட்டீரியல். இது ரெண்டு பிளாக் ஜார் இருக்குது, 6 cup இருக்குது. இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா 1,315, வெறும் 850 தான் தரும், 850 rupees. இதுலேயே இதே மாறுவல்ல டெம்பரேஷன் சொல்லி ஒரு இது இருக்கு கம்பெனி. இதில் ரெண்டு பவுலு இதுதான் செராமிக், பியூர் செராமிக். இதெல்லாம் 6 cup இருக்கு. போன் செயினாக சொல்லுவாங்க, செராமிக்கில் கொஞ்சம் போன் மிக்ஸ் பண்ணுறதுனால போன் செயினா, போன் செயினா மெட்டீரியல். இது உங்களுக்கு 850. அதுக்கப்புறம் சார் சொன்னல 220 கொஞ்சம் வெஜ் போன் செயினாக சொல்லுவாங்க, இது 220 தான். இல்லையன் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 80 variety இருக்குது. 220 ரேஞ்சில் கப்பன் சார்ஜர் நல்ல கிஃப்ட் ஐட்டம் வேணும்னா 220 ரேஞ்சே எடுத்தாலே போதும், நல்ல ரேட் இருக்கும். இதெல்லாம் போன் செயினா, மார்வல் போன் செயினா, நல்லா அருமையாக இருக்கும். காஃபி இதுலேயே கோல்டன் ரிங், கோல்டன் ரிங்லாம் பார்த்தீங்கன்னா மார்வல் அதே போன் செயினா தான். அதே வேறு கம்பெனியில் எடுத்தீங்கன்னா இதோட இந்த ரிங்குக்காகவே உங்களுக்கு டபுள் ரேட்டாக ட்ரிபிள் ரேட் போட்டுருவாங்க. இதோட வெறும் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 390 போட்டிருக்காங்க, வெறும் 300 rupees தான் தரும். இதில் எல்லா வெரைட்டி எல்லா டிசைன் இருக்கு. இது ஒரு டிசைனு கோல்டன் ரிங்கில், இது கோன் டைப். இந்த மாதிரி எக்கச்சக்க டிசைன் இருக்கு, எந்த டிசைன் கேக்குறீங்க கேட்டாலும் உங்களுக்கு கொடுத்துடலாம். வெறும் 120, 120. அதுல பெரிய கப்பு வேணும், அந்த சின்ன கப்பா இருக்காது, கொஞ்சம் பெரிய கப்பு வேணும்னா அப்படியே இங்கே பாருங்க, ஏவிஎல் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் பெரிய கப்புக்கு, 150 ml கொள்ளும், நல்ல ஷோவாக இருக்கும். அரபிக் டிசைன், அரபிக் டிசைன், மொகல் டிசைன் சொல்லுவாங்க அரபிக் டிசைனு. இதில் ப்ளூ காம்பினேஷன் இல்லாதனால இது கார்பெட் டிசைன் சொல்லிடுவாங்க. ப்ளூ காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு மொகல் டிசைன் பேர், அது இல்லாதனால கார்பெட் சொல்லிடுவாங்க. இங்கே இருக்கு பாருங்க, இன்னொன்று இந்த கப்பு ரொம்ப அருமையான ஒரு மூவிங். என்கிட்ட பாக்ஸில் செலெக்ஷனுக்காக வச்சேன்னா இந்த கப் இல்லாமல் நான் வேறு எந்த ப்ராடக்ட்டும் காட்ட மாட்டேன். எல்லா பாக்ஸ்லையும் ஃப்ரண்ட்லேயே வச்சுருப்பேன் இந்த டிசைன். இது பார்த்தோன்னே கஸ்டமருக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் அந்த அரபி டிசைன் மாதிரி வேணுன்னா அதை எடுத்துப்பாங்க, லைட்டாக கிளாசிக்காக வேணா இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. இன்னொரு ப்ராடக்ட் பற்றி சொல்கிறப்ப